நல்ல பொடியாக நறுக்கிய முட்டை கோஸ் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து சரியாக முந்நூறு கிராம் இருக்கும் அடுத்ததாக அரை கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கு அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணுது பொடிசாக நறுக்கிய இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் பொடிசாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக கடலை மாவு முக்கால் கப்பு அதாவது ஒரு கப் அளவுக்கு முட்டை கோஸ் எடுக்கிறீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும் அடுத்ததான் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு அடுத்ததான் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு அடுத்ததா ரொம்ப ரொம்ப ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ் வந்து மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதுதான் நல்ல ஒரு சுவையும் அந்த கிரஞ்சியும் அதாவது நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையும் இது வந்து கொடுக்கும் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக தாராளமாக கோதுமை மாவும் சேர்த்து செய்யலாம் அதுவும் அதே சுவையை வந்து கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்செடுத்துக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ பாருங்க இந்த பதத்துக்கு கொண்டு வந்துருங்க இப்போ கையால் எடுத்து உருட்டுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வரணும் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டீ கடையிலலாம் போடுற அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் நான் இந்த சைஸ்ல வந்து அப்படியே எண்ணெயில் வந்து போட போகிறேன் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் அப்போ தான் மாவு வந்து உள்ள நல்லா வெந்து வரும் ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு ரெண்டு பேட்சாக நான் இன்னைக்கு போட போகிறேன் இப்போ ஒரு பக்கம் சிவந்து வந்த பிறகு இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மொறுமொறுப்பாக மேலே இருக்குது பாருங்க அதே சமயத்தில் அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் அந்த டெக்சர் அப்படியே இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இது அப்படியே எடுத்துட வேண்டியதான் இப்போ நல்ல உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும் மேலேயும் நல்ல மொறுமொறுப்பாக சூப்பராகவும் இருக்கும் அந்த கலரும் உங்களுக்கு மாறுபடாது அவ்வளோதான் சுவையான டீ கடை முட்டை கோஸ் போண்டா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சி இது ஒரு மாலை நேரம் ஸ்நாக்ஸாக வந்து செய்து சாப்பிட்லாம் கூடவே நல்ல ஒரு டீ காஃபி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் செம்மளை பிரஸ் தேங்க் தேங்க்யூ